Hi friends, welcome to Tamilanwork YouTube channel. In this video, we will talk about Tamilaga, Varuvai, Mavata Varuvai Alagalula, Mavata Vari, other Varuvai Vataki Kilula, Nutinapatanji vacancy Yirki, Yena vacancy Yirkin Patina, Gramma Udavial vacancy Yirki, Idikaga, Yena qualification, Yar Yarla, play Pala, Yula salary in the detail flavi in the video on my papam, Adamutumala, my channel, Kumadi, subscribe Panama, subscribe on your code, bell icon, click Panikina, upon a poor video, couldn't want the serum, Adamutumala, video skip on a path, Mursa. நான் வந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா புரியும் ஓகேங்களா அது மட்டும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிம்பிக்ஸ் எக்ஸாமுக்காக வீட்டில் இருந்து வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்காக சூப்பரான ஆப் தான் பரீட்ஸ் ஆப் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிம்பிக்ஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அது மட்டும் இல்லை டிம்பிக்ஸில் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நடத்திட்டு வராங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்லாம் எல்லாமே தராங்க அது மட்டும் இல்லை நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லா டெஸ்ட் சீரிஸுமே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கோர்ஸை வந்து அன்லாக் பண்ணணும் இது மட்டும் இல்லை இந்த அன்லாக் பண்ணுறதுனால நீங்கள் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த அன்லாக் கோர்ஸ் சூப்பரான கைடாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லாருமே பாஸும் ஆயிடலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பரீட்சை ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க அதாவது மாவட்ட வருவாய் அலகில் வந்து வருவாய் வட்டம் வாரியாக காலியாக உள்ள 145 கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து ஸ்பெஷல் டைம் ஸ்கேல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெட்ரிக்ஸ் லெவலில் படி உங்களுக்கு வந்து 11,100 35,100 வரையும் உங்களுக்கு சேலரி வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் நேரடி விண்ணப்பங்கள் மூலம் வந்து நியமனம் வந்து செய்யப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு தகுதியான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான விண்ணப்பத்தை வந்து என்னைக்கு நீங்கள் லாஸ்ட் டேட்டில் கூட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/2/2021 நீங்கள் என்ன பண்ணால் அப்ளை ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடணும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க வயது வரம்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 படி உங்களோட வயது வந்து 21 வயசு வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதோட வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 145 கிராம உதவியாளர் இது வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களோட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து மிதிவண்டி ஓட்டுவதாக தெரிஞ்சு மிதிவண்டி அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து குறைஞ்சபட்சமாவது ஒரு 5வது நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ வயது இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பொது பிரிவினருக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30 வயசையும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கான வயது வரம்பு வந்து 35 வயசு வந்து அதிகபட்ச வயசாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இதுக்கு விண்ணப்பிக்கும் மனிதர்கள் வந்து கிராமத்தில் அல்லது வட்டத்தில் வந்து நிரந்தரமாக வந்து என்ன பண்ணிருக்கணும் வசிப்பவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மூலமாக வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா தேர்வு செய்யப்படுறான்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இல்லைனா ரிட்டர்ன் டெக்ஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வைப்பாங்க அதை வச்சு உங்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க மேலும் ஒரு பணியிடத்துக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்வாளருக்கு வந்து சம மதிப்பெண் பெறும் நேரும் பட்சத்தில் வந்து வயதுக்கேற்ப மூத்த தேர்வாளர்களே தேர்வு செய்யும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட எழுத்து தேர்வு வச்சு நீங்களும் இன்னொருத்தவங்களும் வந்து சேம் மார்க் அதாவது 100க்கு 90 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வயது வரம்பு வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் சீனியரிட்டி வயது யார் அதிகமாக இருக்கோ அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தேர்வு செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பிற்சேர்க்கையில் இணைக்கப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களுக்கு வந்து இன சுழற்சி அடிப்படையில் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய மாவட்டம் வரியாக வந்து வருவாய் வாழ்களை வந்து ஒவ்வொரு கிராமம் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் டிஸ்பிளேயில் பார்க்குற PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான இணைக்கப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களுக்கு வந்து இன சுழற்சி அடிப்படையில் மட்டுமே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விண்ணப்பத்தார வந்து சமீபத்திய புகைப்படம் வந்து விண்ணப்ப மனு போது பூர்த்தி செய்து உரிய சான்றிதழும் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு தபால் இல்லைனா நேரடியாக போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம் என்னைக்கு லாஸ்ட் தேதினு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17/2/2021 மாலை 5 மணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் இருக்கிற
இந்த காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கு 145 வேகன்சி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒவ்வொரு வட்டமும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான வருவாய் கிராமமும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 72 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு மாவட்ட வரியாகவும் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு வட்டத்துக்கும் உள்ளது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு வில்லிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நம்பர்.